கடலூர் அருகே கணவர் இறப்பு சான்றிதழில் பெயர் திருத்தம் செய்ய சென்ற விதவை பெண்ணிற்கு கிராம நிர்வாக அலுவலர் பாலியல் தொல்லை கொடுத்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் அருகே உறையூர் கிராமத்தைச் சேர்ந்த கணவனை இழந்த பெண் ஒருவர் தனது கணவனின் இறப்பு சான்றிதழில் பெயர் திருத்தம் செய்ய உறையூர் கிராம நிர்வாக அலுவலகத்திற்கு சென்றுள்ளார். அப்போது அங்கு கிராம நிர்வாக அலுவலர் வெங்கடாச்சலம் இல்லாததால் அவரை அப்பெண் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டுள்ளார். இதையடுத்து கிராம நிர்வாக அலுவலர் அப்பெண்ணை தனது வீட்டிற்கு அழைத்துள்ளார். மேலும் இதற்கு மறுப்பு தெரிவித்த அப்பெண்ணை பலமுறை செல்போனில் தொடர்பு கொண்டு பாலியல் தொல்லை கொடுத்துள்ளார். இதைத் தொடர்ந்து அப்பெண் அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் அவர் மது போதையில் அப்பெண்ணிடம் தகாத முறையில் பேசியது தெரிய வந்துள்ளது. இல்லைங்க சார், நான் வீட்டில் இருக்கேன், அதான் கிளம்புறதுக்கு தான் ஃபோன் போட்டோம் உங்களுக்கு. எங்க வீட்டில் இருக்க, எங்க இருக்கீங்க? நான் இங்கே எங்க மாலிமாடி ஏரிப்பாளையத்தில் இருக்கிறேன் சார். மாலிமாடி? ஐயோ அப்பா, இது என்னமோ சென்னையில் இருக்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிற நீ. மாலிமாடி இருந்தா அப்படியே வந்தீங்கன்னாக்கா அது அண்ணா கிராமம் இருக்குது, அந்த அண்ணா கிராமத்துலேருந்து வரலாம். அப்படி இல்லைனாக்கா அந்த தரசுழி இருக்குது, அதுலேயும் வரலாம். நீங்கள் அந்த ஒரு ஒரு குட்டி பஸ் ஒன்று வரும், அதுலேயும் வரலாம். பஸ் அப்படிதான் வரும், அந்த வழி தான் வருவோம். என்ன செய்யிட்டு என்ன கையெழுத்துக்கு அப்படின்ற அப்புறம் கையெழுத்துக்கு நான் லீவ் போட்டுட்டு உட்கார்றேன் வீட்டுல. ஐயோ எனக்காக நீங்க சார் லீவ் போற, ஒரு கையெழுத்து போறதுக்கு எனக்காக ஏன் லீவ் போடுறீங்க? அப்புறம் நீ ஏதாச்சும் சொல்ற, இப்படின்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்றீங்க, மாத்தி மாத்தி. நான் அப்படி எல்லாம் மாத்தி மாத்தி எல்லாம் சொல்லுங்க சார். உங்களுக்கு எதுக்கு சிரமம்? நான் நேரம் ஆபீஸுக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னேன். கொஞ்சம் வேலை இருக்குங்க சார். என்ன வேலை டாக்குது உன்ட்ட? வீடு கட்டுறாங்க சார், எங்க தம்பி வீடு, அங்க கொஞ்சம் வேலை இருக்குது. அதுக்கு ஆபீஸுக்கு போறமா இருந்தா நான் மதியானம் கூட உங்களுக்கு போன் பண்ணிட்டு வருவேன். ஏமா மதி சரி மதியத்துக்கு வருவா? அதுக்குதான் சார் போன் போட்டேன். என் கையில பேலன்ஸ் இல்ல, அதனால பக்கத்து வீட்டு செல்ல வாங்கி போட்டேன். தங்கச்சி மதியத்து மேல கூட வா. நான் வேலை செய்யறாங்க, நான் மதியம் வரேன்னு சொல்லிட்டு சொல்ல முடியுமா? வேலை முடிஞ்சதுனாக்கா நான் உங்களுக்கு போன் பண்றேன், இல்லன்னா நாளைக்குதான். சொல்லுங்க சார். போட்டிருப்போம் சொன்னீங்களா? அப்படிங்களா? அப்புறம் 631 நம்பர் மட்டும் எடுத்து எனக்கு ஞாபகம் வருது எனக்கு. அதனால தான் நீங்கள் நான் உங்கள்கிட்ட சொன்னேன் நான். உங்க அதாவது கஷ்டத்தை நீ கஷ்டத்தை பங்கெடுத்துக்கோன்னு சொன்னது காரணம் இதுதான். சரி ஓகே.
நாளைக்கு வரீங்களா? இன்னைக்கு வீடு வேலை ஆகுது சார், வேலை ஆயிடுச்சா நான் மதியானத்துக்கு மேலே கூட வருவேன். அப்படி வேலை பொழுதுக்கு இருக்கிற மாதிரி தான் நாங்கள் நாளைக்கு கூட வரோம். எதுக்கு நீங்கள் தான் போட்டு, எனக்கு என் செல்லில் பேலன்ஸ் கிடையாது. நான் பேச ஆரம்பிச்சுனாக்கா ஒரு மணி நேரம் பேசுவேன், சொல்லுமா? பேசுங்க சார், அதுக்காக நான் பேசி வேலை கேட்கிறேன். சார் ஒரு மணி நேரம் பேசிட்டே இருப்பேன். பேசுங்க சார், அதுக்காக நான். அப்புறம் வேலை எப்படி செய்யுது? வேலை வேலை இருக்கு, வேலை ஆகுதுதா? அதையும் தான் பார்க்கணும். இதுதான் கை வேலைன்னா எனக்கு முக்கியமான வேலை சார், உங்களுக்கு தெரியாது ஒண்ணும் இல்லை. கையெழுத்து வாங்குற வேலை எனக்கு முக்கியமான வேலை தானே சார். அதுதான் கையெழுத்து தான் சொல்றேன் நானு. வானாலும் வர மாட்டேங்கிறேன், இன்னைக்கு நாளை நீ சொல்ற. நேற்று நீங்க போன் பண்ணுங்கன்னு பார்த்தா போனே பண்ண காணும். நேற்று நான் வெளியில இருந்தேன்மா, ஊட்டி வெளியே போயிருந்தேன். வெளியே அவுட்டோர் போயிருந்தேன். சரிங்க சார். தூக்கமே தம்பி தம்பி இருக்கிறான் வண்டியிலே இட்டுன்னு வரலான்னு பாக்குறான். போது நேரம் தான் இட்டுனு வரவேணாம்னு சொல்லிட்டீங்க, தம்பி கூட இட்டுனு வரவேணாம். ஒன்னு மட்டும்தான் என்ன சார்? ஒன்னு மட்டும்தான் கூப்பிட்டேன்.